ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் இன் பிஸ்னஸ் மாடலில் ஒரு கம்பெனி ஷேர்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முந்தி சில கருத்துக்களை நான் சொல்கிறேன் நம்ம சேனல் வந்து ஒரு பியூர் எஜுகேஷன் ஆன சேனல் இதில் சொல்லக்கூடிய கருத்துக்களை உங்களுடைய ஓன் ஃபினான்சியல் அட்வைசர்ட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எந்த நல்ல முடிவுகளையும் எடுங்க நம்ம இன்றைக்கி இன்வெஸ்ட் இன் பிஸ்னஸ் மாடலில் ஒரு கம்பெனி ஷேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அந்த கம்பெனியின் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்ஸ் இந்த கம்பெனியை அனலைஸ் பண்ணுறதுக்கு பற்றி இதனுடைய பேரண்ட் கம்பெனி யார் இதனுடைய அந்த பேரண்ட் குரூப்பை பற்றி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கணும் இதனுடைய பேரண்ட் கம்பெனி வந்து தமிழ்நாட்டை பூர்வீகமாக பூர்வீகமாக கொண்ட ஒரு கார்பரேட்டு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொம்போது பிஸ்னஸ் பண்ணுறாங்க இந்த கம்பெனியில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பத்தி மூணாயிரம் எம்ப்ளாயிகள் இருக்கிறாங்க இத்தனை வரையும் இந்த கம்பெனி வந்து கொண்டு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி வந்து வளர்ந்துருக்கு அந்த கம்பெனியின் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குரூப் அந்த கார்பரேட்டு அந்த கார்ப்பரேட் உடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிந்த முருகப்பா குரூப் தான் அந்த கம்பெனி அதனுடைய பேரண்ட்டு வந்து முருகப்பா குரூப் நம்ம வந்து சிஜி பவர் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முந்தி இதன் முருகப்பா குரூப்பை பற்றி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும் முருகப்பா குறுப்பு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கார்பரேட்டில் ஒன் ஆஃப் த ஒரு பெரிய கார்பரேட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸிஃபை அதாவது டைவர்சிஃபிகேஷன் அதாவது டை டைவர்சிஃபிகேஷனாக பிஸ்னஸ் பண்ண இருக்காங்க அதாவது இவங்க வந்து அக்ரிகல்ச்சரில் இருக்கிறாங்க அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணுறாங்க இன்ஜினியரிங் ரிலேட்டடாக சில கம்பெனிஸ் வச்சுருக்காங்க அப்புறம் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சம்மந்தமாக சில பிஸ்னஸ் அதாவது சில கம்பெனிஸ் வச்சுருக்காங்க அதாவது ஒரு பெரிய கார்பரேட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸை டைவர்ஃபிகேஷன் பண்ணுவாங்க அதே அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய நிறுவனமாக ஆரம்பிக்கப்பட்ட முருகப்பா குரூப் வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த மாதிரி காலகட்டங்களில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த குரூப் வந்து ஒவ்வொரு நபர்களுக்கும் கீழே வந்து ஒவ்வொரு செக்டாரில் கால் பதித்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய குரூப்பாக வந்து வளர்ந்துருக்கு அந்த குரூப்பில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒன்பது பத்து லிஸ்டட் கம்பெனி இருக்கு அதாவது நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கலாம் அதாவது கார்போண்டிய யூனிவர்சல் நமக்கு தெரியும் கார்போண்ட யூனிவர்சல் சோழமண்டம் ஃபினான்சியல் ஹோல்டிங் சோழமண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி சோழ சோழமண்டலம் எம்எஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் பெர்டிலைசர் கம்பெனி கோரமண்டல் இன்ஜினியரிங் கம்பெனி இஐடி பேரி பேரி அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் கியர்ஸ் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வெண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா முரோப்பா குரூப்போட கம்பெனி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் பண்ண பண்ணப்பட்ட கம்பெனி இதெல்லாம் இந்த பில்டிங்கை பார்த்த உடனே நமக்கு நல்லாவே நேமம் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து அந்த பாரிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது இதுதான் பேரிஸ் கார்னர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த இப்போ நீங்கள் சென்னைக்கு வந்தாலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு சென்னையின் ஒரு அடையாளமாகவே இருக்குது முருகாப்பாக் குரூப்போடைய கார்பரேட் ஆஃபீஸ் டேர் ஹவுஸ் அதாவது வந்து பார்க் டவுனில் இருக்குது சென்னையில் இதை இதனை மையமாக வைத்து தான் பாரிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி அதாவது இவங்க முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதாவது வந்து ஃபினான்சியல் சர்வீஸ் கம்பெனி அதாவது லெண்டிங் ரிலேட்டடாக முதல் முதல்ல வந்து அவங்க வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க திவான் பகதூர் ஏஎம் முருகப்பா செட்டியார் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் முதல்ல கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க செட்டப் மணி லெண்டிங் அண்ட் மணி லெண்டிங் அண்ட் ஃபினான்சியல் பிஸ்னஸ் இன் பர்மா நாவு வந்து மியான்மராக இருக்குது அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபது நூற்றி இருபத்தி ரெண்டு வருடங்கள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் எம்ப்ளாய்கள் இருக்கிறாங்க இருபத்தெட்டு இருபத்தொம்போது வகையான பிஸ்னஸ் பண்ணுறாங்க கம்பெனி பண்ணுறாங்க த்ரீ செக்டார்ல இருக்காங்க அதில் வந்து ஒம்பது லிஸ்டட் கம்பெனி வச்சுருக்காங்க மேனுஃபேக்சரிங் லொக்கேஷன் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு அதிகமான இடங்கள்ல இருக்குது லிஸ்டட் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராப் வந்து நல்லாவே க தெ காட்டி கொடுக்குறது பாருங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேரி அப்புறம் கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஐ இன்ஜினியரிங் கம்பெனியில் வந்து டிஐ சைக்கிள்ஸ் அம்பத்தூரில் இருக்குது கியர்ஸ் கும்மி அதாவது கார்பன் யூனிவர்சல் வென்ட் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா சோலா ஃபினான்சியல் ஹோல்டிங் சோலா சோலா எம்எஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி நிறைய கம்பெனி லிஸ்டட் கம்பெனி கிட்டத்தட்ட ஒம்பது கம்பெனி ஒம்பது லிஸ்டட் கம்பெனி வச்சுருக்காங்க எங்கெல்லாம் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது பாருங்கள் ஆக்சுவலி வந்து தமிழ் இந்தியா ஃபுல்லாகவே உங்களுடைய ப்ரஸன்ஸ் இருக்குது அதாவது தமிழ்நாடு குஜராத் ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்ட்ரா கர்நாடகா கேரளா உத்தராகண்ட் பஞ்சாப் அசாம் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் ஹரியானா மத்திய பிரதேஷ் வெஸ்ட் பெங்கால் ஜம்மு இந்தியா ஃபுல்லாக பறந்து விரிந்து இருக்குது அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் லொக்கேஷன் அறுபத்தாறு ஸ்டேட் வச்சுருக்காங்க அறுபத்தாறு ஸ்டேட்டில் அவங்களுடைய பிளான்ட்டை வச்சுருக்காங்க ஓவர்சீஸ் மேனுஃபேக்சரிங் ப்ரஸன் எந்த எந்த நாட்டிலலாம் இருக்குது பாருங்க யூஎஸ்லேருந்து பிரான்ஸ் சவுத் ஆப்ரிக்கா ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா ரஷ்யா தாய்லாண்ட் இங்கேயும் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் அங்கெல்லாம் கம்மே மேனுஃபேக்சரிங் ப்ரசன்ட் வச்சுருக்காங்க ஒன்று டைரெக்டாக வச்சுருப்பாங்க இல்லை இவங்களுடைய சப்ஸ்டியரி கம்பெனியாக இருக்கலாம் எல்லாத்துக்கும் மேலே இவங்களுடைய கஸ்டமர் வந்து இந்தியாவில் எங்கெல்லாம் இருக்காங்க பாருங்கள் அதாவது இந்தியாவில் இவங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து பறந்து விரிந்து இருக்கிறாங்க இந்த ம கிராப்பை பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அதாவது கன்னியாகுமரியில் ஆரம்பித்து காஷ்மீர் வரை இவங்களுடைய ப்ராடக்ட் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகிடுச்சு ரீச் ஆகிருக்கு இது வந்து உங்களுடைய சேல்ஸை காட்டுது கிராஜுவலாக க்ரோ ஆகிட்டே இருக்குது இது இப்பிட்டா மார்ஜின் ஆப்டர் அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ரேஷியோ இதுதாங்க முருகப்பா குரூப்போடைய கார்பரேட் ஸ்ட்ரக்சர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தி லைட் ஆஃப் இன்டக்ரிட்டி தி லைட் ஆஃப் ஃபேஷன் தி லைட் ஆஃப் குவாலிட்டி தி லைட் ஆஃப் ரெஸ்பெக்ட் தி ரைட் தி லைட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது தொழிலில் நாணயம் நாணயம் அப்புறம் வந்து பாருங்கள் தி லைட் ஆஃப் ஃபேஷன் அதாவது இது என்ன சொல்லுவாங்க ஒரு ஆர்வம் ஒரு ஆசை அப்புறம் லைட் ஆஃப் குவாலிட்டி தரம் ரெஸ்பெக்ட் மரியாதை ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது பொறுப்பு இதெல்லாம் இவங்களுடைய இவங்க இந்த உடைய ஒரு தாரக மந்திரம் இதெல்லாம் இருக்க போய் தான் இந்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கு தலைமுறை மா தலைமுறையாகவே பெரிய லெவலில் அதாவது சிறிய இதாக ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய குரூப்பாக இருக்குது இது வந்து முருகப்பா குறிப்பு அவங்களுடைய நாலு தலைமுறை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு முருகப் முருகப்பா செட்டியார் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு தலைமுறைன்னு வச்சுக்கலாம் இது ரெண்டு இது வந்து மூணு இப்போ வந்து இது வந்து நான்கு நான்கு தலைமுறையாக வந்து இந்த பிஸ்னஸ்ஸை வந்து வெற்றிகரமாக வந்து இருக்காங்க இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி வந்தாலே வந்து கம்பெனிகளை பிரிச்சுட்டு போயிடுறாங்க அப்படி இல்லாமல் அவங்களுக்குள்ள ஒற்றுமையாக இருந்து ஒவ்வொரு நபர்களுக்கும் கீழே இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா முருகப்பன் இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சேர்மனாக சில கம்பெனிகள் சேர்மனாக இருக்காப்புல ஆப்டர் இவர் வந்து அறுபத்தைந்து வயது அறுபத்தைந்து வயது முடிந்தவுடன் வந்து யார் வந்தாங்க நீங்கள் வெள்ளையன் கொஞ்ச நாள் இருந்தாப்ல ஏ வெள்ளையன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையன் சுப்பையா இவர் வந்து சில கம்பெனிகளுக்கு சேர்மனாகவும் எம்டியாகவும் இருக்கார் இப்படி அழகாக அவங்களுடைய அந்த ஃபேமிலி பிஸ்னஸ்ஸாக அழகாக ரன் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்காங்க இப்போ ஒரு நிறுவனத்திற்கு கீழே தான் வந்து இப்போ வந்து சிஜி பவர் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க இப்போ இப்போ தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் இன் பிஸ்னஸ் மாடலில் நம்ம அனலிஸ் பண்ணக்கூடிய சிஜி பவரை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இவங்களுடைய ஒரு பாரம்பரியமிக்க ஒரு பிஸ்னஸ் குடும்பத்தில் இப்போ வந்து புதி புதிதாக ஒரு கம்பெனி வந்து இணைந்திருக்கு அதுக்கு பேர் தான் வந்து சிஜி பவர் சொல்யூஷன்ஸ் சிஜி பவர் நமக்கு நல்லாவே தெரியும் இது வந்து கௌதம் தாபர் குரூப்பு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று வருடங்களுக்கு முன் முன்பு அதாவது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுலலாம் என்ன ஆயிடுச்சுன்னா சில மோசமான ஒரு நிர்வாகத்தால் நலிவடைந்து போச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அதாவது இந்த கொரோனா டைமில் ரெண்டாயிரத்தி இருபது அந்த வாக்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம முருகப்பா குரூப் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க சிஜி பவர் வந்து பார்த்திங்கன்னா சிஜி பவர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் ரிலேட்டடான ப்ராடக்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க நம்ம இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நலிவடைந்த அதாவது ஒரு குரூப் ஒரு கார்பரேட்டில் இருந்து அடுத்த கார்பரேட்டுக்கு கை மாறி இருக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் சுவிச் சுவிட்ச் கேர் ப்ராடக்ட் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டேஷன் சர்வீஸ் பவர் சிஸ்டம் ட்ரான்ஸ்ஃபார்மர் சுவிட்சர் காம்பனண்ட் அதாவது மோட்டார் கைலோ லோ வால்டேஜ் சில சில ப்ராடக்ட் அதாவது பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி சிம்பிளாக சொல்ல போனால் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி நம்ம வந்து இதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெருசாக இப்போ வந்து நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியதில்லை ஏன்னா வந்து கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நொடிந்து இப்போ ஏகப்பட்ட கடனில் இருக்குது ஒரு நலிவடைந்த கம்பெனியை வந்து ஒரு பாரம்பரிய மிக்க முருகப்பா குரூப் வந்து என்ன சொல்கிறது ஒரு குறைந்த ரேட்டில் நல்ல வேல்யூவேஷனில் வாங்கியிருக்காங்க வாங்கி இதை வந்து ஒரு அவங்களுடைய குழுமத்தில் ஒரு ஒரு கம்பெனியாக சேர்த்து அதை வந்து ஒரு பெரிய அளவில் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி தான் இருக்காங்க இப்போ ரீஸ்ட்ரக்சர் இருக்காங்க இப்போ இந்த கம்பெனி வந்து ஒரு டர்ன் அரவுண்டு ஆகணும் அவங்களுடைய எண்ணம் அதுதான் அது உடனே ஆகாது சில வருடங்கள் பிடிக்கும் இதனுடைய சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது 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 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து நெகட்டிவாக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மார்ச் வரையும் உள்ள டேட்டா நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்குது இப்போதைக்கு இப்போ முருகப்பா குரூப் வந்து இப்போ தான் அதாவது ரெண்டாயிரம் இப்போ அந்த கொரோனா டைமில் கோவிட் அந்த டைமில் தான் டேக் ஓவர் பண்ணாங்க இப்போ வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க மேனேஜ்மெண்ட்டே மாறிடுச்சு இப்போதுடைய அவங்களுடைய மெயின் நோக்கம் என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் டீலர் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் அவங்கள சேட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியும் இவங்களுடைய பேங்க் லோனை ரீஸ்டர் ஆல்ரெடி கொஞ்சம் கட் மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் அடைச்சிட்டாங்க இருந்தாலும் இவங்களுடைய சப்ஸ்டியரி கம்பெனி நிறையா வெளிநாட்டில் இருக்குது அதெல்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு அதெல்லாம் ரீஸ்டர் பண்ணிவிட்டு தேவையில்லாத கம்பெனிகளை வந்து க்ளோஸ் ஓவர் பண்ணிவிட்டு புதுசாக வந்து ஒரு இந்த பிஸ்னஸ் இந்த பவர் இன்ஃப்ரா கம்பெனியை வந்து பெரிய லெவலில் கொண்டு வரணுங்கிறது தான் அவங்களுடைய இப்போதைய நோக்கம் அதுக்கு வந்து இப்போது கொஞ்சம் பிக்கப் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் இப்போ ரீசெண்டாக சில குவார்ட்டர்ஸ் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப பேரே வந்திருக்கு இந்த கம்பெனிக்கு இது வந்து நியூஸ் வந்தது பார்த்து இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு அஃபிஷியல் நியூஸ் முருகப்பா குரூப் டேக் ஓவர் சிஜி பவர் அப்படின்னு வந்திருக்கு அப்பாயின்ட் டைரக்டர்ஸ் அங்கே உள்ள சில டைரக்டரை எடுத்துகிட்டு இவங்க முருகப்பா குரூப்பில் இருந்து நிறைய டைரக்டரை இங்கே வந்து போட்டிருக்காங்க அதாவது சென்னை பேஸ்ட் முரோப்பா குரூப் சிசி பவரை டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்ட்டுருக்கு எழுநூறு கோடி ரூபா வந்து இது பண்ணுறாங்க இன்ஃப்யூஷன் பண்ணுறாங்க அதாவது க அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டுருக்கு அந்த டீல் வந்து நீங்கள் அந்த கம்பெனி நம்ம பிஎஸ்சி என்எஸ்சி வெப்சைட்ல நிறையா இருக்குது நீங்கள் போய் பார்த்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி மூணு பர்சன்ட் ஸ்டேக்கை வந்து இவங்க வந்து வாங்கியிருக்காங்க இவங்க வாங்கும் வந்து ரொம்ப சீப்பாக தான் வாங்கியிருக்காங்க ரொம்ப சீப் இந்த பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து ரூபா பதினோரு ரூபா மேனிக்கு தான் அந்த ஸ்டாக் ப்ரைஸை வேல்யூ பண்ணி வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி நாலு கோடி ஷேர்ஸை ரெண்டு இப்போ அந்த ஷேர்ஸோட பேசுவேல்யூ ரெண்டு ரூபா எட்டுருவா ப்ரீமியத்தோடு சேர்த்து அறுபத்தி நாலு கோடி ஷேர்ஸை அறுபத்தி நாலு கோடி ஷேர்ஸ் அதாவது கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு பர்சன்ட் கம்பெனி கம்பெனியே ஷேர்ஸை வாங்கி முருகப்பா குரூப்போடு இணைச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஜி பவர் போர்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சில டைரக்டரை விடுவிச்சிட்டு முருகப்பா குரூப்பில் இருந்து சில டேரக்டரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இதில் பாருங்கள் முருகப்பா குரூப்பில் வந்து எந்தெந்த டைரக்டரெலாம் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளையன் சுப்பையா இவர் தான் வந்து இப்போதைக்கு ப்ரொமோட்டர் குரூப்பில் இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த கம்பெனிக்கு ஷேர்மன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடராஜன் ஸ்ரீனிவாசன் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் குரூப்லேருந்து வந்திருக்காரு அதாவது வந்து பார்த்திங்கன்னா முருகப்பா குரூப்லேருந்து வந்திருக்க ஒரு டைரக்டர் இவர் தான் இதோட இப்போ எம்ஏஎம் அருணாச்சலம் இவரும் வந்து ப்ரொமோட்டர் குரூப்பில் இருந்து வந்திருக்காரு இண்டிபெண்ட் டைரக்டர் இவங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இதை இதுவும் ப்ரொமோட்டர் குரூப்பில் வந்திருக்க ஒரு டைரக்டர் இது இதுவும் ஒரு டைரக்டர் இவங்களும் டைரக்டர் ஸோ இந்த மாதிரி ஒரு அந்த மேனேஜ்மெண்ட் டீமையே ரீசெக்சர் பண்ணியிருக்காங்க ரீசக்சர் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தோரு பர்சன்ட் ஷேரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க ப்ளட் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா பிளச்சிங்கில் இருக்கும் வெள்ளையின் சுப்பையா இவர் தான் வந்து இப்போதைய இப்போ எல்லாருமே இவருக்கு தான் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் சிஜி பவர் டைரக்டர்ஸ் எல்லாமே எல்லா ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இவரோட விஷனுக்கு கீழே தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிஜி பவர் இருக்குது இவர் வந்து சென்னை ஐஐடியில் படித்தவர் ஐஐடி சென்னையில் இவர் வந்து படித்தவர் இவர் ரீசெண்டாக வந்து இப்போ வந்து முருகப்பா குரூப் வந்து சிஜி பவரை டேக் ஓவர் பண்ணோன்னு கொடுத்த இன்டர்வியூவில் வந்து அழகாக சொல்லியிருப்பாரு ரொம்பவே கான் கான்ஃபிடென்ட்டில் தான் இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனியை வந்து ஒரு மூன்று இல்லைன்னா ஒரு நான்கு வருடங்களில் டெட் இல்லாத கம்பெனியாக மாற்றி இதை வந்து ஒரு பெரிய கம்பெனியாக மாற்றணுங்கிறது தான் இவங்களுடைய எண்ணம் ஆனால் அது உடனே வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு ஏற்ற மாதிரியே நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அதனுடைய அந்த ஏஜிஎம்ல போயிட்டு கண்கால் மேனேஜ்மெண்ட் இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்டெப் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் இப்போ வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது அந்த லெவலில் இருக்குது அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருடங்கள்லேயே வந்து ஆறு மாதங்களில் இது வந்து பார்த்திங்க அதாவது ஆறு மாதங்களுக்கு முன்பு வந்து அறுபது எழுபது ரூபாய் இருந்த க ஷேர்ஸோட மதிப்பு இன்னைக்கு நூற்றம்பது ரூபா நூற்றி அறுபது ரூபாய் இருக்குது நூற்றி அறுபது ரூபாய் இருக்குது இது வந்து அடுத்த ஒரு மூன்று வருடங்களில் இதனுடைய கம்பெனி வந்து இழந்த பெருமையை மீ அதாவது மீட்டு கொண்டால் மற்றும் ஒரு பாரம்பரிய ஒரு சவுத் இண்டியன் கார்பரேட்டோடு இருக்கக்கூடிய இப்போ இருக்குது சவுத் இண்டியன்ஸ் வந்து எப்போதுமே வந்து என்ன சொல்லுவாங்க ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருப்பாங்க ஸ்லோவாக தான் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த கம்பெனியை வழிநடத்தி போவாங்க அதுவும் அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற அந்த கார்பரேட்டு வந்து இந்த கம்பெனியை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகும் அப்படின்னு தான் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஸ்டேக் வாங்கியிருக்காங்க கோட்டாக் மியூச்சுவல் சாரி மோதிலால் ஆஸ்வால் மிட்கப் கூட இந்த குவார்ட்டரில் ஸ்டேக் வாங்கியிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது வந்து அதாவது முருகப்பா குரூப் மேலே உள்ள ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் எல்லா ஒரு வேல்யூ இன்வெஸ்டாரும் இதில் வந்து ஷேர்ஸை வந்து அக்மடேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து நம்மளும் நம்ம ஃபோர்ட்ஃபோலியோவில் அந்த அலோகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்தோன்னா நம்மளுடைய ஃபோர்ட்ஃபோலியோவில் பிற்காலங்களில் மிகப்பெரிய கம்பெனியை அதாவது ஃபோர்ட்ஃபோலியோவை ஃபோர்ட்ஃபோலியோ வெயிட்டேஜில் இது மிகப்பெரிய அளவு பங்கு வகிக்குங்கிறது என்னோடய கருத்து இப்போ நண்பர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து அதாவது இன்வெஸ்ட் பண்ணி ஒரு மூன்று மாதங்கள் இல்லைன்னா ஆறு மாதங்கள்லேயே மணி வந்து டபுள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது வந்து ரேராக நடக்கும் ஆனால் வந்து அந்த கார்பரேட் வந்து எப்படி குரோ ஆகும் அதாவது மூன்று மாதங்களில் அதனுடைய பிஸ்னஸும் சரி இல்லைன்னா ஆறு மாதங்களில் அதனுடைய சேல்ஸும் வந்து வேகமாக டபுள் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லை அது வந்து ஸ்லோவாக தான் ஆகும் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கார்பரேட்டில் இருந்து அடுத்த கார்பரேட்டுக்கு வந்திருக்கு அதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அதனுடைய ஒரு வளர்ச்சிக்கு வரணும் அதுக்கு வந்து கொஞ்சம் காலங்கள் பிடிக்கும் அதாவது அதனுடைய டெட்டு அதனுடைய அதாவது இங்கே கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா டீலர்கிட்டையும் சரி கஸ்டமர்கிட்டையும் சரி வெளிநாட்டிலையும் சரி ஒரு மூன்று வருடங்களாக அதனுடைய பேரை வந்து இழந்துடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து முறைப்பா குறுப்பு வந்து ரீஸ்டர் பண்ணி இழந்த பெருமையை இழந்த பேரை அந்த டீலர்கிட்டையும் சரி கஸ்டமர்கிட்டையும் சரி வெளிநாட்டில் இருந்து ஆர்டர் கொடுக்கக்கூடிய பெரிய நிறுவனங்களையும் சரி ஒரு நம்பிக்கையை பெற்றுத்தரணும் அப்படி பெற்று முருகப்பா குறுப்பு வந்து நல்ல காண்பினோட தான் இருக்கிறாங்க அந்த இதை மட்டும் பெற்றுட்டாங்க அப்படின்னாச்சுன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா இந்த சிஜி பவர் சிஜி பவர் சிஜி பவர் என்ன சொல்லலாம் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஒன்று சீமன்ஸ் இல்லைன்னா ஏபிபி இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து உடனே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இவங்களுடைய அதாவது முருகப்பா குரூப்போ முருகப்பா குரூப் எடுக்கக்கூடிய நிர்வாக திறமையால் பிற்காலத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வந்ததுன்னா இப்போ வந்து இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இருக்குது மேக்சிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நான்கு வருடங்களில் என்ன ஆகும் கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் கோடி மார்க்கெட் கேப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அட்லீஸ்ட் ரெண்டு மூணு மடங்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே அதனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த இப்போ உள்ள காலகட்டங்கள் வந்து எந்த செக்டார் வந்து ரொம்ப ஃபேவராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ரா பவர் ரிலேட்டடான கம்பெனிகளுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய அதாவது அந்த இன்சென்டிவ்ஸ் ஸ்கீம்ஸும் சரி பிஎல்ஐ ஸ்கீம்ஸும் சரி இந்த மாதிரி செக்டாருக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ஸோ இந்த மாதிரி கம்பெனிகள் வந்து நம்ம போர்ட் போலியோவில் சரியான தருணம் இது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஓகே நண்பர்களே இந்த வீடியோவை வந்து ஒரு இங்கே பாருங்கள் எஜுகேஷன் பர்பஸாக பாருங்கள் எந்த முடிவுகளையும் எடுக்கிறதுக்கு முந்தி உங்களை உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிகிட்டே எடுங்க இது வந்து ஜென்ரலான டிஸ்க்ளைமர் நம்மளுடைய இந்த வீடியோக்கு கீழே என்னுடைய டெலகிராம் ஐடியை கொடுக்குறேன் அதை எப்போவுமே கொடுப்பேன் சப்போஸ் அதை யாராவது வந்து ஜாயின் பண்ணோன்னா ஜாயின் பண்ணுங்கள் அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் நாலேஜை வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு சிறிய நாலேஜை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு நிமிஷம் வீடியோ போடுங்க அஞ்சு நிமிஷம் வீடியோ போடுங்க ஏழு நிமிஷம் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னுடைய நோக்கம் வீடியோ போடுறது இல்லை என்னுடைய நோக்கம் வந்து நான் கற்றுக்கிட்ட நாலேஜை ஷேர் பண்ணுறது மட்டும்தான் அதுக்கு வந்து சில சமயம் வந்து நிமிஷம் ஆகுது சில சமயம் முப்பது நிமிஷம் ஆகுது முப்பது நிமிஷம் ஷேர் பண்ணால் தான் அட்லீஸ்ட் அதில் ஒரு கருத்து சொல்லணும்னு நினைக்கிறேன் அதுவே சொல்ல முடியறது இல்லை சில சமயம் அதனால் சில சமயம் லென்த்தியாக வீடியோ ஆக தான் செய்யுது ஆனால் ஒன்று நண்பர்களே நீங்கள் வந்து ஏதாவது ஃபினான்சியல் ரிலேட்டடான சில நாலேஜை வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல வீடியோக்களை நீங்கள் வந்து சில சில டைமு நீங்கள் வந்து கடைசி வரையும் கேட்டு தான் ஆகணும் அப்போதான் அட்லீஸ்ட் ஒரு சில கருத்துக்களாவது உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்ங்கிறதாவது தெரியும் நானும் இல்லை மற்ற யூடியூபர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதில் ஏதாவது ஒரு நல்ல கருத்துக்கள் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம் அதனால் டைம் முக்கியம் இல்லை நீங்கள் வாட்ச் பண்ணும்போது ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்குதான்னு மட்டும் பாருங்கள் அதுதான் முக்கியம் அதை தான் நான் சொல்ல வரேன் இது ரிலேட்டடாக நான் இப்போ ஒரு தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் எப்படி நீங்கள் வந்து ஒரு ஒரு யூடியூபர் வந்து ஒரு வீடியோ போடும்பொழுது என்ன பாயிண்ட்டை சொல்ல வராங்க இந்த வீடியோலேருந்து என்ன பாயிண்டை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போடலாம் நிறைய நண்பர்கள் வந்து அது புரியாமலேயே வீடியோ பார்க்குறாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இதிலேயே வந்து வீடியோ வந்து ஓட விடுறாங்க ஓட ஓட விட்டு பார்க்குறாங்க ஸோ அது தப்பு இல்லை எந்த வீடியோ எந்த வீடியோவை ஓட விடணும் எந்த வீடியோவை ஓடாமல் கடைசி வரையும் பார்க்கணுங்கிற இதெல்லாம் இருக்குது நல்ல வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் அதில் ஒரு சில கருத்தாவது உங்களுக்கு புரியும் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா ரீட்டைல் இன்வெஸ்டாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ட்ரைனிங் போனால் ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம் டிப்ஸு கொடுத்தா அது மூலமாக ஈஸியாக பணம் பண்ணி பண்ணலாம் அப்படிலாம் நினைக்கிறாங்க அப்படிலாம் பண்ணுறது வாய்ப்பே இல்லைங்க ஸ்டாக் மார்க்கெட் மூலம் வெல்த்தை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நிறைய நாலேஜை நம்ம வளர்த்துக்கணும் அதில் வந்து பாசிட்டிவான சில நாலேஜை வ வளர்த்துக்கணும் ஒரு ஸ்டாக்கை கண்டுபிடிக்கிறது பெருசு இல்லை அதையும் தாண்டி மணி ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் இருக்குது அது தெரிந்தால் மட்டுமே தான் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் மூலம் வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும் அது ரிலேட்டடாக வரும் வாரங்களில் ஒரு வீடியோ நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்